Welcome to Rhea's Tuition. ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ரியாஸ் ஒப்பியால் வேல் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இவிஎஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஃபார் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீயோட யூனிட் டூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் மை பலாவ்டு மதர் லேண்ட் போன கிளாஸில் நம்ம இதோட லெசன் பார்ட் பார்த்தோம் இல்லையா இந்த கிளாஸில் இதோட அவல்யூஷன் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் எவாலுவேஷன் பார்ட் பார்க்க முன்னாடி இதில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம வாங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கனெக்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் த லீடர்ஸ் டு காலம் ஏ அண்ட் பி அதாவது காலம் ஏவையும் பிஏவும் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நம்ம நாட்டோட முதல் பிரசிடென்ட் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லையா அவரோட படம் எங்கே கொடுத்துருக்காங்க மூணாவதாக கொடுத்துருக்காங்க அதை முதல்ல மேட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவரோட பேரோட அதை நினைச்சிருங்க பி காலமில் முதல்ல இருக்குது அவரோட பேர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் நம்ம நாட்டோட தேசத்தந்தை யார் மகாத்மா இல்லையா அவரோட பிக்சர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அவரோட பேரோடையும் அதை இணைச்சிடுங்க அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நம்ம நாட்டோட முதல் பிரைம் மினிஸ்டர் யார் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவரோட இமேஜ் செகண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட பேரையும் இதில் இணைச்சிருங்க இதோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி முடியுது ஆக்டிவிட்டி நம்பர் டூ ரைட் n for the national symbols and s yes for the state symbols in the box given name the pictures து என் அப்படிங்கிறத வந்து நேஷ்னல் சிம்பிள்ஸுக்கும் எஸ் அப்படிங்கிற எழுத்த வந்து ஸ்டேட் சிம்பிள்ஸ்க்கும் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க கீழே அதோட பேர்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க தாமரை பூ கொடுத்துருக்காங்க லோட்டஸ் கரெக்டுங்களா லோட்டஸ் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளார் இல்லையா ஸோ என் போட்டுக்கோங்க கீழே உள்ள பாக்ஸில் லோட்டஸுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்ததான் நம்ம பார்க்குறது தி ரிவர் கேஞ்சஸ் நம்ம நேஷ்னல் ரிவர் தானே கேஞ்சஸ் ஸோ என் போட்டுக்கோங்க கீழே கேஞ்சஸ்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க மூணாவதாக நம்ம பார்க்குறது எமரால் டவ் எமரால் டவ் வந்து நம்ம ஸ்டேட்டோட பேர்டு இல்லையா ஸோ எஸ் போட்டுக்கோங்க கீழே எமரால் டவுங்கிறத எழுதி எடுத்து எழுதிடுங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது பேனியான் ட்ரீ பேனியான் ட்ரீ வந்து நம்ம நேஷ்னல் ட்ரீ இல்லையா ஸோ என் போட்டுக்கோங்க கீழே பேனியான் ட்ரீங்கிறதையும் எடுத்து எழுதிடுங்க அடுத்ததாக பார்க்குறது நெல்கிரி தார் நெல்கிரி தார் வந்து நம்ம ஸ்டேட் அனிமல் இல்லையா ஸோ எஸ் போட்டுக்கோங்க கீழே நெல்கிரி தாருங்கிறதையும் எடுத்து எழுதிடுங்க லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது மேங்கோ மேங்கோ நம்மளோட

இதை செய்யலாம் சரியானது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரீன் கலரில் அதை பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க தவறானது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சர்க்கிளை வந்து ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்க கலர் அடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க யாரோ ஸ்பிட் பண்ணுறாங்க ரோட்டில் வந்து துப்புற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ரோட்டில் துப்பக்கூடாது இல்லையா அது தவறான செயல் தானே ஸோ அதில் நம்ம என்ன கலர் போடணும் ரெட் கலர் போடணும் ஸோ ரெட் கலரில் அந்த ரவுண்டில் வந்து கலர் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பாருங்கள் செகண்ட் இமேஜ் ஸ்லிப்பர்ஸை வந்து கலர்ட்டிட்டு அந்த பையன் வந்து உள்ளே போகிறான் ரூம்குள்ளே ஸோ அது சரியானது தானே சிறப்ப கழட்டி வச்சுட்டு உள்ளே போகிறது தான் சிறந்த வழி ஏன்னா வீட்டில் நம்ம வெளியில் போட்டு போகிற சிறப்பை வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணணும்னா அந்த கிருமிகள்லாம் பரவும் இல்லையா ஸோ இது வந்து சரியானது ஸோ அதில் க்ரீன் கலரில் நம்ம மார்க் பண்ணிடலாம் அடுத்தது அதை தேர்ட் இமேஜ் பாருங்கள் ஒருத்தங்க ஸ்வீப் பண்ணுறாங்க ரோட் சைடு ஸோ ரோட் சைடை ஸ்வீப் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது சிறந்தது இல்லையா நாட்டோட பொது உடைமைகளை பேணி பாதுகாப்பது நமது கடமை இல்லையா ஸோ அதுலேயும் நம்ம க்ரீன் கலரில் ஸ்கெச் பண்ணிடலாம் கலர் பண்ணிடலாம் நான்காவது இமேஜ் பாருங்கள் அவங்க யாரோ வேஸ்ட்டை வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து தூக்கி போட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த கார்லேருந்து ஸோ நம்ம குப்பை நம்ம எப்போவுமே குப்பைகளை எங்கே தான் போடணும் குப்பை தொட்டி கார்பேஜ் பின்னில் தானே போடணும் வெளியில் கண்ட கண்ட இடங்களில் போடக்கூடாது இது தவறான செயல் இல்லையா ஸோ அதில் என்ன பண்ணிருங்க ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிடுங்க ஃபிஃப்த் இமேஜ் பாருங்கள் யாரோ பொது உடைமைகள் அதாவது லாரி அந்த மாதிரி பொருளை வந்து அடித்து இருக்காங்க நம்ம எந்த எந்த வித வன்முறையான செயல்களையும் ஈடுபடக்கூடாது இல்லையா ஏன்னா நம்ம பொது உடைமைகளையும் நம்ம நாட்டு மக்களையும் பாதுகாப்பது நமது கடமை இல்லையா ஸோ இது தவறான செயல் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் குப்பை கலெக்ட் பண்ணுறவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க ஏரியாவில் ஒருத்தங்க அந்த குப்பை கலெக்ட் பண்ணுற இடத்துல குப்பைகளை கொட்டுறாங்க இது சரியான செயல் இல்லையா குப்பைகளை குப்பை தொட்டியில் தான் போடணும் சரிங்களா அப்போ இது சரியான செயல் அப்படிங்கிறதுனால க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பண்ணிவிடுங்க

செகண்ட் கொடுத்துருக்க பாருங்கள் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு ரிபப்ளிக் டே குடியரசு தினம் இல்லையா ஸோ ரிபப்ளிக் டேன்னு எழுதிக்கோங்க தேர்ட் ஒன் பாருங்கள் நவம்பர் ஃபோர்டீன்த் நவம்பர் ஃபோர்டீன்த் நம்ம என்ன கொண்டாடுவோம் குழந்தைகள் தினம் இல்லையா நேருவோம் அவங்களோட பிறந்த நாள் ஸோ சில்ட்ரன்ஸ் டேங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க லாஸ்ட்டாக பாருங்கள் அக்டோபர் டூ காந்தியோட பிறந்த நாள் இந்த நாளை நம்ம காந்தி ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம் ஸோ காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறத எழுதிடுங்க அடுத்ததை பார்க்க போகிறது பார்ட் டூ சர்க்கிள் தி ஆடு ஒன் அதாவது பொருந்தாத தேதியோ அதை வட்டமிட்டு காட்டணும் சரிங்களா கொஸ்டின் ஏழில் மேங்கோ பெங்கால் டைகர் பேனியன் ட்ரீ ஜாக் ஃப்ரூட்டுன்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ பெங்கால் டைகர் பேனியன் ட்ரீ இதெல்லாமே நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஓகேங்களா ஜாக் ஃப்ரூட் மட்டும்தான் ஸ்டேட்டுக்கான சிம்பிள் அதாவது ஸ்டேட் ஃப்ரூட்டை குறிக்கும் சரிங்களா அப்போது இதில் ஆடு ஒன் எது ஸ்டேட் ஃப்ரூட் தான் இல்லையா மற்ற எல்லாமே நேஷ்னலாக இருக்குது இல்லையா ஸோ ஜாக் ஃப்ரூட் தான் ஆடுவன் ஸோ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பி பாருங்கள் பாம் ட்ரீ நில்கிரி தார் லோட்டஸ் எம்ராய்டவ் பாம் ட்ரீ நீல்கிரி தார் எம்ராய்டவ் இது எல்லாமே ஸ்டேட்டுக்கான சிம்பிள்ஸ் இல்லையா லோட்டஸ் மட்டும்தான் நேஷ்னல் ஃப்ளோர் இதுலேயும் வந்து மற்ற எல்லாமே ஸ்டேட்டாக இருக்குது ஒன்றே ஒன்று வந்து நேஷ்னல் கூள் ஐட்டமாக இருக்குது அதனால் நம்ம எதை சர்க்கிள் பண்ணணும் லோட்டஸை தான் சர்க்கிள் பண்ணணும் ஸோ அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அதான் ஆடு ஒன் அடுத்து சி பாருங்கள் சாஃப்ரான் க்ரீன் ரெட் ஒயிட் இதில் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சாஃப்ரான் க்ரீன் ஒயிட் அதெல்லாம் எங்கே பார்த்துருக்கோம் நம்ம இந்தியன் ஃப்ளாகில் இல்லையா நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் உள்ள மூவெண்ண கொ கொடியோட கலர்ஸ் இதெல்லாம் இல்லை மூவண்ண கொடியோட இல்லையா இதெல்லாம் ஸோ சாஃப்ரான் க்ரீன் ஒயிட் இது கிடையாது இதை தவிர்த்து ஆடு என்னது அப்போ ரெட் கரெக்டுங்களா ஸோ ரெட்டை சர்க்கிள் பண்ணிடுங்க ஆடு ஒன்னாக தேர்ந்தெடுத்துடுங்க அட் தர்ட்டி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அக்டோபர் டூ நவம்பர் டுவெல்த் இதில் பார்த்திங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அக்டோபர் டூ இதெல்லாமே நமக்கு நேஷ்னல் டேஸாக கொண்டாடப்படுது இல்லையா ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு என்ன டே ரிபப்ளிக் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே அக்டோபர் டூ காந்தி ஜெயந்தி இதெல்லாமே நேஷனல் டேஸ் நவம்பர் டுவெல்ங்கிறது ஆர்டர் நிறையா எல்லா டே மாதிரியும் உள்ள ஒரு நாள் ஸோ நம்ம ஆர்டாக கண்டுபிடிக்கிறது இதில் நவம்பர் டுவெல் ஓகேங்களா அடுத்ததா பார்ட் த்ரீ கொள்ள போகிறோம் செலக்ட் அண்ட் சர்க்கிள் த நேம் ஃபார் த கிவ் அண்ட் பிக்சர் கொடுத்துருக்க படத்துக்கு எந்த பெயரோ அதை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியுது அது ஒரு புளியோட படம் இல்லையா பெங்கால் டைகர் அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க பெங்கால் டைகர் லயன் எலிஃபென்ட் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆன்சர் அப்போ என்னது பெங்கால் டைகர் ஸோ அதை சர்க்கிள் பண்ணிக்காங்க அடுத்ததாக பாருங்கள் பீல மயில் கொடுத்துருக்காங்க அதாவது பீகாக் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் டக்கு பீகாக்கு டவ் எது சரியானது பீகாக் இல்லையா ஸோ பீகாக்கு சர்க்கிள் பண்ணுங்கள் அடுத்த படம் பாருங்கள் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கேஞ்சஸ் காவேரி வைகை கொடுத்துருக்காங்க இது என்ன நதின்னு நம்ம பார்த்தோம் த ரிவர் கேஞ்சஸ் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ட்ரீயோட இமேஜ் அது என்ன ட்ரீ மேங்கோ ட்ரீயா பேனியன் ட்ரீயா நீம் ட்ரீயா பேனியன் ட்ரீ இல்லையா ஆழமரம் இல்லையா ஸோ செகண்ட் ஒன் ரவுண்ட் பண்ணிக்காங்க அடுத்ததாக ஒரு ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க அது என்ன ஃப்ரூட் ஜாக் ஃப்ரூட் இல்லையா ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஜாக் ஃப்ரூட் பனானா ஆப்பிள் கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஜாக் ஃப்ரூட் தான் சரியானது ஸோ ஜாக் ஃப்ரூட்டை ரவுண்ட் பண்ணிக்காங்க அடுத்ததாக பார்ட் ஃபோர் ட்ரா அ லைன் கனெக்டிங் த சிம்பல் வித் இட்ஸ் நேம் அதாவது படம் கொடுத்துருக்காங்க அதோட பேர் கொடுத்துருக்காங்க என்னக்கா சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எமரால் டவுன்னு கொடுத்துருக்காங்க புறா இல்லையா நம்ம ஸ்டேட் பேர்டு இல்லையா ஸோ அதை நினைச்சிருங்க அடுத்ததாக குளோரியாஸா லில்லி இதுவும் நம்ம ஸ்டேட் ஃப்ளவர் இல்லையா இதையும் நினைச்சிடுங்க அடுத்ததாக பாம் ட்ரீ கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே இருக்க அதோடய படம் ஸோ பனை மரம் அதையும் நினைச்சிடுங்க அடுத்ததாக இந்த பகுதிக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் மேங்கோ கொடுத்துருக்காங்க மேங்கோ பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ஓடோடு இணைக்கணும் செகண்ட் கொடுத்துருக்காங்க இணைச்சிடுங்க அடுத்ததாக பாருங்கள் ஒரு கேம் கொடுத்துருக்காங்க அந்த கேமுக்கு பேர் கபாடி ஸோ கபடியையும் இணைச்சிருங்க லாஸ்ட்டாக இருக்க அதற்கான வார்த்தை அந்த படத்தோடு இணைச்சிடுங்க அடுத்ததாக தாமரை பூ கொடுத்துருக்காங்க லோட்டஸ் இதோட பேரோட அதை பொறுத்தனமே இல்லையா ஸோ அதோட பேர் முதல்ல கொடுத்துருக்காங்க ஸோ படத்தையும் பேரையும் இணைத்துடுங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்ட் ஃபைவ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நம்ம நாட்டோட முதல் ப்ரைம் மினிஸ்டர் யார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்காங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு அடுத்து செகண்ட் செகண்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் யார் நம்ம நாட்டோட முதல் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லையா ஸோ ஆன்சர் எழுதிக்காங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ட் ஒன் டேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் நேஷன் யார் நம்ம நாட்டோட தேச தந்தை மகாத்மா காந்தி இல்லையா ஸோ ஆன்சர் எழுத்து எழுதிக்காங்க மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் நேஷன் ஃபோர்த் ஒன் த ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த டேஷ் நம்ம மாநிலத்தோட விளங்கியது நீலகிரி தார் இல்லையா ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக பார்க்குறது ஜாக் ஃப்ரூட் இஸ் ஆர் டேஷ் ஜாக் ஃப்ரூட் நம்மளோட ஸ்டேட் ஃப்ரூட் ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஸ்டேட் ஃப்ரூட் அடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறது சிக்ஸ்த் பார்ட் டிக் த கரெக்ட் பிஹேவியர் அண்ட் க்ராஸ் த ராங் ஒன் கீழே கொஞ்சம் புகைப்படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படங்களில் சரியான செயலாக இருந்ததுன்னா டிக் மார்க் போட சொல்கிறாங்க அது தவறான செயல் அப்படின்னா ராங் மார்க் போட சொல்கிறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் யாரோ பப்ளிக் பிளேஸில் பாத்ரூம் போயிட்டுருக்காங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது இல்லையா பப்ளிக் போ பப்ளிக் டாய்லெட்டில் தானே நம்ம போகணும் ஸோ இது வந்து ஒரு தவறான செயல் ஸோ அதில் ஒரு க்ராஸ் மார்க் போட்டிருங்க செகண்ட் பிக்சர் பாருங்கள் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து அந்த பார்க்கை வந்து கிளீன் இருக்காங்க இது சரியான செயல் இல்லையா நம்ம பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா ஸோ இது சரியானது டிக்மார்க் போட்டுருங்க தேர்ட் பிக்சர் பாருங்கள் ஒரு பையன் சாப்பிட்ட பனானா தோலை வந்து கார்பேஜ் கேனில் போடுறோம் இது சரியான செயல் தேவையற்ற பொருட்களை குப்பை தொட்டிகளை தான் போடணும் கண்ட இடங்களில் போடக்கூடாது ஸோ இதுக்கு ஒரு டிக்மார்க் போட்டுருங்க அடுத்த பையன் பாருங்கள் அதே வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ரோடில் போட்டுட்டு போடுறான் பப்ளிக் பிளேஸில் நம்ம போடக்கூடாது இல்லையா அது குப்பை தொட்டியில் தானே போடணும் இது ஒரு தவறான செயல் அப்படிங்கிறதுனால இதில் ராங் மார்க் போட்டுருங்க ஓகே கேரட்ஸ் இதோட இந்த லெசன்க்கான வேல்யூவேஷன் பார்ட் முடியுது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு லெசனோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேரட்ஸ் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குரை டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்